ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சங்கரி. இன்னைக்கு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு சிம்பிளான ஒரு எக் கிரேவி, அதாவது முட்டை குழம்பு, ரைஸ் பரோட்டா சப்பாத்திக்கெலாம் ஆப்டான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு வெங்காயம் மிக்சியில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் மிக்சியில் நல்லா தக்காளி விழுதாக அடிச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டை, இதில் வந்து நான் ரெண்டு டைப் போட போகிறேன். ஒன்று வேக வச்ச முட்டை, இன்னொன்று வந்து உடச்சி, நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றி குழம்பு மாதிரியும் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன், சிறிதளவு மஞ்சள் தூள், கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன், தனியா தூள் 1.5 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், பெருஞ்சீரகப்பொடி 2 பட்டை, தனி மிளகாத்தூள், பிரிஞ்சி இலை பட்டை, சிறிதளவு வினிகர், கொஞ்சோண்டு வினிகர் எடுத்துக்கோங்க. தேவையான பொருள் பார்த்துட்டோம். இப்போ வாங்க, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். வேணும்னா டேஸ்ட்டுக்காக இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதி வந்துடட்டும். ஃபஸ்ட்டு இதில் பட்டை போட்டுக்கலாம். அடுத்து அதோட ஏலக்காய், கிராம்பு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக போடுறது. அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. இது லைட்டாக வறுத்துட்டு இதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரக பொடி நல்லா செவந்து வந்தால் தான் அதோட அரோமா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக இதில் நம்ம பொடியாக அரிஞ்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான், உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். ஸோ அதனால் இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். அடுத்ததா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டால் நல்ல வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது எக்கு செய்ய போடுறதுனால அதோட கவுச்சி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வெந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த முட்டை குழம்புக்கு, அதனால் இது சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா இதை லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட நல்ல பச்சை ஸ்மெல் போகணும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம தனியாத்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயோடையே போட்டு வதக்கிட்டோன்னா அதோட ரா ஸ்மெல் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ ரா ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா இந்த வெங்காயம் தக்காளி விழுதோடையே நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தோட பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எதுக்காக வெங்காயம் தக்காளி போட்டதுக்கு அப்புறமும் பேஸ்ட்டாக சேர்க்குறேன்னா கிரேவி நல்லா திக்காக நமக்கு வரும். இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்து தக்காளியையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட ரா ஸ்மெல் அண்ட் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதோட ரா ஸ்மெல் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு போட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்குன்னு போது ஓரளவுக்கு செமி கிரேவியாக நம்ம வச்சுக்கிட்டா போதும். இப்போ இது நல்லா கொதி வரணும். இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
கொதி வந்த இந்த குழம்புல நான் எடுத்து வச்சிருந்த ஃபர்ஸ்ட் 4 முட்டையை உடச்சி ஊத்திக்க போறேன். இது எதுக்காகன்னா குழம்பு ஓரளவுக்கு திக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உடச்சி ஊத்திக்கிறது. இப்ப இத கரண்டி போட்டு கலக்காம அப்படியே சிம்ல வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இது கொதி வரட்டும். அதுல போட்டிருக்கிற முட்டையும் நமக்கு வெந்து இருக்கும். பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம உடச்சி ஊத்திருக்கிற அந்த முட்டை வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப கலக்காம ஓரளவுக்கு கரண்டி வச்சு லைட்டாக கலக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை நாலா பக்கமும் கீறி சேர்த்துக்கோங்க. குழம்போட ஃப்ளேவரும் அந்த உப்பு காரெல்லாம் அந்த முட்டையில் சூர்ந்துருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து லைட்டாக கட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா எண்ணெய் கொதி வரணும். எண்ணெய் கொதி வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கொதி வந்திருக்கு. இப்போ ரைஸுக்குன்னும் போது ஓரளவுக்கு தண்ணியாகவே இறக்கிக்கலாம். சப்பாத்தின்னும் போது கொஞ்சம் திக்காக நம்ம இறக்கிக்கலாம். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பரான குழம்பு. பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வேக வச்ச முட்டை, இது உடச்சி ஊற்றுறது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ரைஸுக்கு செமையாக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ந்து சமைப்போம், விரும்பி உண்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.